எனக்கு நிறைய நாள் ஆசை இருக்கு சினிமாவில் நடிக்கும் போது. நிறைய ஆடியன்ஸ் தான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, விஷ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா ஒரு டைரக்டர் வந்து நடிக்கும் போதே ரசிக்கிறாருன்னா கண்டிப்பா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது ஜனா சார் கிட்ட. எனக்கு எது எதனால அவர் பிடிச்சுன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு கரெக்டா. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் நடந்துட்டு இருக்கு, நான் போயிட்டு ஜனா சார் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் என்ன எரும மாடு கூட தான் ஷூட் பண்ணாங்க. நான் ஸ்ருதிஹாசன் அப்புறம் ரெண்டு நிறைய எறும்பு மாதிரி தான் இருக்கும் ஷூட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சுருங்கிட்டோம், வெயிலில் சுற்றி முடிஞ்செல்லாம் சுருங்கிடுச்சு, அவ்வளோ வெயில் பொங்கன்னு வருது. நான் இருக்கு ஏற்கனவே இருட்டு டார்க் இருட்டாயிட்டேன். அப்புறம் ஜனா சார்ட்ட ஒரு 2:30 மணி போய் பக்கத்தில் போதும் ஒரே வெயிலாக இருக்கா, போயிட்டு சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் என்ன சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டு வர சின்ன வயசில் இவ்வளோலாம் படிப்போம்லாம் மாடுமே கூட மாடுதானா மேய்க்கணும் இவ்வளோலாம் படிக்க அனுப்புறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி திட்டுவார் சார். இப்போ வந்து தான் தெரியுது மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரோடனே அப்பா இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை சார் அப்பா தான் தவறிட்டார் சார் ஆச்சு இல்லை இருந்தால் சொல்லலாம்னு பார்த்தேன் உங்கள் பையன் அது கூட லைக் இல்லை அப்படின்ட்டு அரப்பா. நானே சார் அப்படியே பார்த்தேன், பார்த்து முடிச்சுன்னு அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறம் விட்டு பேசக்கூடாது போல, ஏன்னா எல்லாத்துக்கும் கலாய்ப்பாருங்க வச்சுன்னு. நான் வந்து செட்டில் எல்லாமே நடிச்சுட்டு இருப்போம், சீனெலாம் நான் வந்து எப்பயுமே தனியாக ஃபோன் ஓடினு இருப்பேன். என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ நான் வந்து ஜனா சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அண்ணனுக்கு கூட சேர்த்து கூட தெரியும் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன். அப்போது சார் இந்த ஃபோட்டோ எடுத்தனாலே அவர் ஃபஸ்ட்டு என் ஃபோன் வாங்கிட்டு ரொம்ப நேரம் பார்க்குறார். பார்த்துட்டு என்ன யா நீ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிற பரவாயில்ல யாரும் சொன்னா வாங்கிட்டேன் டேனி ஃப்ரேம் வந்தா சூப்பர் நடிப்பா நடிவோ நல்ல நாளை சார் அவனுக்கு ஆர்வம் நடி சண்டை போட்டுருந்த நிறைய விஷயத்துலாம். அப்போ ஜனாச சொல்லுவாரு உன்னை ஆர்வம் அவனுலாம் சொல்லுங்க பாரு சம்ப டேலண்ட்லாம் மெனி நிறைய கதைலாம் எழுதிவேன் நிறைய டேலண்ட்னாரு பரவாயில்லையா இந்த போட்டோ டெத்தப்பதான் லாஸ்ட் தான் போட்டோ பார்த்தேன் நான். அவர் நான் சொன்னேன் சார் ரொம்ப நேரம் போட்டோ பாக்குறீங்களே நம்ம வாட்ஸ்அப் அனுப்புகிற நம்பர் கொடுங்க அப்படின்னு போது அட போயா இந்த ஆக்டருக்கு நம்பர் கொடுக்க மாட்டேன் அவன் வந்து நம்ம ஃபோன் அடிக்கலாம் ஏன் அடிக்கலான்னு கேட்பானுங்க அவன் கொடுக்க தெரியல அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் குரங்க விஷயம் வாங்கிட்டு நம்பர் வாங்கிட்டு அமிச்சேன். அமிச்சுட்டு எவ்வளோ மெசேஜ் அமிச்சுன்னா ஒன்று பிளே வரலாங்க, ஆனால் இந்த ஃபோட்டோ அனுப்ப மட்டும் தம்ஸ் அப் அமிச்சாரு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது பரவாயில்ல நமக்கு இந்த ஒரு மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அவர்கிட்ட எமோஷனாக ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஒரு 40 நாள் தான் அவர்கிட்ட ஷூட் பண்ணிட்டு நான் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டேன் அவர்கிட்ட. விஷ் பண்ணா இருங்க என்னை ரசித்தாரு நல்லா பண்ணுறேன் நீ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ரசித்தார். எனக்கு ரொம்ப மதி டைரக்ட் அசிலாக மதி இருப்பான் அங்கூட மதி அவங்க அவங்கள்ட்ட சொல்லுவானா நீ என்ன டே என்ன பண்ண உங்களை பற்றி ஜனாச சொல்லினே இருக்காருண்ணே நீ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுங்க என்னடா பண்ண அடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அடுத்த படம் நடிக்க போகிறோம் வாய்ப்புடுவாங்களா இல்லை ஒரு மனுஷன் ஒரு ப்ரெசன்ஸில் என்னென்னா அட்லாஸ் அவர் டைரக்டர் தான் அவர் நடிகர் போயிட்டு போகிறோம். பட் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு வாழ்த்துருக்காரு டேய் நல்லா இருக்கடா அந்த ஃப்ரேமில் இந்த சீனை நீ பண்ண நீ ஒன்று துத்துனதை பண்ணுறா நீ நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா என் கூட இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஏன்னா என் சினிமாவில் நான் பார்த்து வரைக்கும் சொல்கிறேன் வாழ்த்துறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் யாரும் வாழ்த்துறது இல்லை ஒரு சில மனிதர்களாம் வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஜனாசரன் வாழ்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டில் நெக்ஸ்டா ஆலிமணி அண்ணா நெக்ஸ்ட் ஜனாசரோட டெத்துக்கு போகும்போது ஆலிமணி பார்க்கும்போது தான் எனக்கு ஜனாசரனே அவர் தான் வந்துனே இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாண்ட் இருக்குது. ஸோ ஜனாசர்கிட்ட அந்த பணியை வந்து ஆலிமணி அண்ணா பண்ணுன்றது என்னுடைய ஆசை.